அசம்பிளி யூனிட் 9 சரிங்களா, அதாவது தமிழ்ல அழகு 9, அதுல 5வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சி தாக்கமும், இங்கிலீஷ்ல ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத். சரிங்களா, இந்த டாபிக் கண்டிப்பா பாத்திருப்பீங்க. பட் இதுல என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து இதெல்லாம் பேசிக்கா வந்து சரிங்களா, தமிழ்நாட்டுடைய பரவல் பாத்தீங்கன்னா 8 டிகிரி, அதாவது இது வந்து டிகிரிங்க மேல ரன் போடாது, டிகிரி மேல கோட் வெள்ள மினிட்ஸ் ஓகேங்களா, 8 டிகிரி 5 நிமிஷத்துல இருந்து 13 டிகிரி 9 நிமிஷம் வட அச்சம் சரிங்களா, அடுத்த 76 டிகிரி 15 மினிட்ஸ்ல இருந்து 80 டிகிரி 20 மினிட்ஸ் ஓகேங்களா, அடுத்தது ஈதேரா தீர்க்க ரேகை சொல்லுவாங்க, அது தமிழ்ல தெரியும், அது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எல்லை பாத்தீங்கன்னாக்க கிழக்குல பாத்தீங்கன்னாக்க வங்காள விரிகுடா கடல் இருக்கும், மேற்குல கேரளா, தெற்குல இந்தியன் ஓஷன், வடக்குல ஆந்திராண்டு கர்நாடகா இருக்கும் ஓகேங்களா, நல்லா பாத்துக்கோங்க. இதெல்லாம் இந்த டாபிக்ஸ் கண்டிப்பா நான் குவெஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேங்க, ஒரு நாள் டெஸ்ட் மாதிரி வச்சு சரிங்களா. யூனிட் 9ல இந்த வீடியோ எல்லாம் பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் மட்டும் தான் கொடுக்குறேன் ஓகேங்களா. இதெல்லாம் நீங்க வெளில பண்ணீங்கன்னா காசு கேட்பாங்க, நிறைய காசு கேட்பாங்க, தயவு செஞ்சு எல்லாம் பாத்துக்கோங்க. பரப்பளவு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இப்ப வந்து 10th இருக்குது, ரீசன் என்னக்கு இது மட்டும் 11 இருந்துச்சு, ஏன் 10th வந்து ரீசன் என்னக்க ஆந்திரா வந்து ரெண்டா பிரிஞ்சது இல்ல, சோ அதனால நம்மளுக்கு ஒரு ரேங்க் வந்து முன்னாடி வந்துட்டோம் ஓகேங்களா. சோ 130,058 சதுர கிலோமீட்டருங்க தமிழ்நாடு, 4% ஒட்டுமொத்த உலகத்துல ஓகேங்களா. சோ அடுத்த மாவட்டம் பாத்தீங்கன்னாக்க 37 மாவட்டம் 2019 ஓகேங்களா. ஊராட்சி ஒன்றியம் பாத்தீங்கன்னாக்க 385, கிராம ஊராட்சி பாத்தீங்கன்னாக்க 12,524, பேரூராட்சி பாத்தீங்கன்னா 528, மாநகராட்சி பாத்தீங்கன்னாக்க 15, இயற்கை அமைப்புகள் பாத்தீங்கன்னா 4, அந்த 4 என்னன்னாக்க மலை, பீடபூமி, சமவெளி, கடலோர பகுதிகள் ஓகேங்களா. சோ இப்ப சில இங்கிலீஷ் படித்து நான் என்ன சொல்றேன்னா, பேரூராட்சிக்கு கீழே இங்கிலீஷ் என்னன்னு கொடுங்க, மாநகராட்சி இங்கிலீஷ் என்னன்னு கொடுங்க. இதே மாதிரி இந்த டாபிக்ல இருக்கிற மாவட்டம்னு டிஸ்ட்ரிக் தெரியும், ஊராட்சி ஒன்றியம் என்ன தெரியும், இதுக்கெல்லாம் நீங்க நான் உங்க டிரான்ஸ்லேட் பண்ண ரீசனா இது உங்களுக்கு தெரியுன்றதால நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொடுக்கல ஓகேங்களா. சோகா ஃபேமிலி, சோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, சோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அடுத்த டாபிக் கொடுக்குறேன், ஆனா இந்த டாபிக்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி யூனிட் 9ல சில வீடியோஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா, இ கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு போட்டிருக்கோம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க ஹெச்டி இந்தியா லெவல்லையும் தமிழ்நாட்டு லெவலையும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, இது சின்ன வீடியோ தான், தயவு முழுசா படிங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க, குவஸ்டின் கேட்பேன். பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட் ஓகேங்களா. 15 வளர்ந்து வரும் சேனல்ஸ், அதாவது கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லலாம், நல்லது பண்றாங்கன்னு சொல்லலாம், உங்களுடைய நல்லதுக்காக பண்றாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸோட லிங்க் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இவங்களுக்கு நீங்கள் வளர்கிறதுக்கான வழியை காட்டுங்க, நான் தான் சொல்லுவேன். ஸோ கிறிஸ்டல் ஃபியூச்சர் அகாடமி, துரோணா அகாடமி, ஹாப்பி லேர்னிங், கனாட்டின் பிசி அகாடமி, எம்எம்எம் எஜுகேஷன், ராயல் அகாடமி, சந்தோஷ் மணி டிஎன்பிசி, ஷாஷா அகாடமி டிஎன்பிசி, சங்கர் டிஎன்பிசி அகாடமி, சூப்பர் ஸ்மார்ட் டிஎன்பிசி புள்ளிங்கோ, விக்டரி விநாயகா அகாடமி டிஎன்பிசி, மின்னல் வேக கணிதம் பை JPD, டிஎன்பிசி வெற்றிப்பாளம், மனிதநேயர் மௌலி யூடியூப் சேனலிங் சரிங்களா. இது இல்லாமல் நம்ம கிறிஸ்டப் அகாடமி இருக்கட்டும், பிப்ஃபர் லேர்னிங் இருக்கட்டும், அவங்களாம் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க ஓகேங்களா, வளர்ந்து போயிட்டாங்க, என்னோட பெரிய ஆளுங்க தான் ஓகேங்களா. நான் வந்து ஒரு 16 வயசு நம்ம நார்மலாக இருக்கிறவங்க, நம்மளுக்கு கீழே வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, அதாவது வளரணும், அடுத்த லெவலுக்கு போகணும் ஆசைப்படுறவங்க இருக்காங்க, நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம். ஸோ ஓகே ஃபேமிலி, இந்த லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பை ஃபார், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.